பாஜக ஏன் வெற்றி மேல வெற்றிகளை குவிச்சுக்கிட்டே போகுது தெரியுமா? நடந்து முடிந்த கர்நாடக தேர்தலில் என்னதான் தனிப்பெரும்பான்மை பெறலனாலும் பாஜக வெற்றி பெற்றது இந்த அளவுக்கு பெரிய நம்பர் வந்தது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா கடந்த தேர்தலில் 40 சீட் மட்டுமே வின் பண்ணியிருந்த பாஜக இந்த தேர்தலில் 104 சீட்டை பிடிச்சிருக்குன்னா அது இத்தனை வருஷங்கள்ல பண்ண வேலை. அப்படி வேலைகள் அப்படின்னு சொன்ன உடனே நான் பாஜகவுக்கு எதிராக பேசுறேன்னு நினைச்சு நிறைய பேர் மகிழ்ச்சி அடைவாங்க, கொஞ்ச பேருக்கு கோபம் வரும். பொதுவா நான் இந்த நிகழ்ச்சிகள்ல அரசியல் பத்தி பேசுறது இல்லை, அதாவது நம்மளோட சேனல்ல நான் அரசியல் பத்தி பேசுறது இல்லை. ஆனா ஒரு விஷயம் நான் சொல்லி ஆகணும்னு தோணுச்சு, அதுதான் இந்த வீடியோ. பாஜக இவ்வளவு பேர் எதிர்த்திருந்தாலும் அது ஏன் இப்படி வின்னாகிட்டே போகுது, அதுதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நான் உங்க உதய், இது டாக் வித் தமிழ். மனிதா மனிதா இனி முன் விழிகள் சிவந்தார் உலகம் விடியும். சமத்துவம் பொதுவுடைமைக்கு ஆதரவு நிறைய இருந்தாலும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் இறங்கு முகமா இருக்கு? நாட்டையே அந்த காங்கிரஸ் கையில இப்போதைக்கு 2-2 ஸ்டேட் தான் இருக்கு. இதுக்கு காரணம் என்ன? டாக்டிக்ஸ். இதையே மத்தவங்க கிட்ட கேட்டா இது சூழ்ச்சி அப்படின்னு கூட சொல்லக்கூடாது. அது எதுவா இருந்தாலும் அமெரிக்கா பண்ற மாதிரி, ரஷ்யா பண்ற மாதிரி, ஏன் காங்கிரஸ் திமுக அதிமுக அப்படின்னு எல்லா கட்சிகள் பண்ற மாதிரி பாஜகவும் சில ராஜதந்திரங்களை கையாளும். நான் இப்படி பேசுறதுனால பாஜகவோட தீவிர பக்தன் நினைச்சிட வேண்டாம். ஆனா ஒரு விஷயம், பாஜக எதிரி எதிரின்னு சித்தரிக்க சித்தரிக்க அவங்க வளர்ந்துகிட்டே போறாங்க, அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டுல இல்ல, இந்தியாவில இருக்கிற அறிவாளிங்க கொஞ்சம் பேர் தான். இப்ப வரைக்கும் அவங்க நாம் தமிழர் கட்சி போன்ற சில சிறிய கட்சிகள்ல இருக்கிறதுனால பாஜக பக்கம் சாயாம இருக்காங்க. பாஜக மேகாலயாவில் பண்ண டாக்டிக்ஸ் வேற, கோவால பண்ண டாக்டிக்ஸ் வேற, இப்ப கர்நாடகத்துல பண்ண டாக்டிக்ஸ் வேற. ஒருவேளை நேர்மையான அரசியல் தான் பண்ணி ஆகணும்னு பேசுறோம்னா உங்களுக்கெல்லாம் எடப்பாடி சாமி தான் அருள் புரியணும். பச்சை குழந்தைக்கு தெரியுங்க நேர்மையான அரசியல் அப்படிங்கிறது வந்து சாத்தியம் இல்லாத ஒண்ணு. அப்படி இந்திய அரசியல் வரலாற்றிலேயே மிகப்பெரிய அதிர்ச்சிகள்ல ஒண்ணு திரிபுராவில் கம்யூனிஸ்ட் தோத்துக்கு. திரிபுரா அப்படிங்கிறது கம்யூனிஸ்ட் கோட்டை அப்படிங்கிறது உங்களுக்கு பலருக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. அங்க மாணிக் சர்க்கார் 20 வருஷமா சிஎம்மா இருந்தார். இந்த 20 வருஷத்துல எவ்வளவு வளர்ச்சி வந்திருக்கும்? ஆரம்ப காலத்துல இருந்த ஆளுங்க மாணிக் சர்க்காருக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டியில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்னன்னா அவங்க விளம்பரமே பண்ண மாட்டாங்க. சின்னதாக துண்டு நோட்டீஸ் கொடுக்கறது தான், போராட்டத்து கூட அப்படிதான், துண்டு நோட்டீஸ் கொடுக்கறதே கொஞ்சம் அரிதான விஷயம்தான். ஆனால் பாஜக என்ன பண்ணுது, ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட விளம்பரம் பண்ணுது, அது நிறைய பேரை போய் சேர்ந்தது. சரி, இது கம்யூனிஸ்ட் தோத்து கூட போனது கூட பரவாயில்ல, ஆட்சியில் இருக்கிறது பாஜக, அதுதான் ராஜதந்திரம். சரி, மணிப்பூரில் இப்படி தான், காங்கிரஸுக்கு 28 சீட்டு, பாஜகவுக்கு 21 தான். ஆனால் ஆட்சியருக்கு வந்து ஆட்சி அமைக்க 31 சீட் தேவை. ஆனால் அண்ணாலும் பாஜக தான் ஆளுங்கச்சு, பாஜகவோட கூட்டணியில் ஆளுங்கச்சு. அப்படியே கோவாலையும் இப்போ அதுதான் பாஜகவுக்கு கர்நாடகாவில் அறிவிட்டு. இருந்தாலும் ஆளுநர் சொல்றது தான், ஆளுநர் யாரு, ஆளுநர் யார் சொல்றதா கேட்பா? பாஜகவோட நகர்வுகளை உத்து பார்த்தீங்கன்னா அவங்க ரெண்டு விஷயத்தை மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவாங்க. ஒன்று, ஒன்னா இருக்கிறவனை பிரிப்பாங்க. அப்படி இல்லைன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்கன்னா ஒருத்தனை கையில போட்டுட்டு இன்னொருத்தனை அடிப்பாங்க. ஏதோ சொல்றேன்னு புரியுதில்ல? அதே மாதிரி இன்னொன்று வந்து எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிறது. அரசியல்ல நீண்ட கால நண்பன் கிடையாது, நீண்ட கால எதிரியும் கிடையாது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த சொல்லி கதை தெரியுமா? அப்பா வந்து தன்னோட ரெண்டு மகனை கூப்பிட்டு இந்த சொல்லி கட்டை உடைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பசங்க எவ்வளவு முடிச்சுட்டு பார்ப்பாங்க, உடைக்கவே முடியாது. ஆனா அதே நேரத்துல சொல்லிக்கட்டை அவுத்துட்டு சின்ன சின்ன சொல்லியா அப்படி சொல்லுவாங்க, டடா உடச்சு போட்டுருவாங்க. ஒற்றுமையே பலம், ஒற்றுமையே வலிமை அப்படின்னு சொல்லி அந்த கதை கேட்டிருப்பீங்க. அதுதான் பாஜக பண்ணுது. தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட தொகுதியில் பாஜக வின் பண்ணுது. அங்கே பாஜகவை எதிர்த்து போட்டிட்டது யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தா எல்லாம் குறிப்பிட்ட ஒரு மதத்தினர். அந்த தொகுதியில் 2 மதம் தான் பெரும்பான்மை. இன்னொரு மதம் வந்து கொஞ்சம் சிறுபான்மை, அந்த அளவுக்கு பெரிய இல்லை. 2 மதம் தான், 50-50 அந்த அளவுக்கு இருக்கு. காங்கிரஸ் அதிமுக கம்யூனிஸ்ட் ஆம் ஆத்மின்னு எல்லாரும் குறிப்பிட்ட ஒரு மதத்து ஆளுங்களை இறக்குறாங்க. தைரியமா இன்னொரு மதத்து ஆளை இறக்குறது பாஜக. 50-50 அப்படிங்கிற போது அந்த 50% ஓட்டு இந்த மற்ற கட்சிகளுக்கெல்லாம் பிரிஞ்சு போகுது. இந்த 50% ஓட்டு என்ன பண்ணுது, நேராக பாஜகவுக்கு போகுது. எடுத்துக்கிட்டா 15 லட்சம் ஓட்டு இருக்கிற அந்த தொகுதியில் 5/1 ஓட்டு ஜெயிச்சு பாஜக வின் பண்ணது. சிம்பிளா சொல்லணும்னா பாஜக எதிர்க்கிறங்கிற ஓட்டு எங்க போகும்,
அது பிரியும். பாஜகவை ஆதரிக்க உங்க ஓட்டு கண்டிப்பாக பாஜக தான் போகும். அதுதான் டாக்டிக்ஸ். இந்த விஷயத்தில் இந்திய தேர்தல் அப்படின்னு வரும்போது அதிமுகவை ஆதரிக்கிறவனை கூட என்ன பண்ணுவான், அதிமுகவுக்கு எதுக்கு ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது, நம்ம வந்து பாஜகவை ஆதரிப்போம்னு சொல்லிட்டு தான் பாஜகவுக்கு போடுவோம். இத்தனைக்கும் 15 லட்சம் மக்களில் 5 லட்சம் பேர் ஓட்டே போடல. என்ன நினச்சிருப்பாங்க, எப்படியும் பாஜக தான் ஜெயிக்க போது, மோடி அலை வீசுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓட்டு போடாமல் இருந்திருப்பாங்க. கரெக்டு தானே? மோடியை வரணும், மோடி வந்து வரணும், பாஜக வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஓட்டு போட்டிருப்பாங்க. வர வேண்டான்னு நினைக்கிறவங்க வந்து அவங்க மனசில் ஒன்று வந்திருக்கும், சரி எப்படியும் மோடி ஜெயிக்க போகிறார், நம்ம ஓட்டு போட்டு என்ன ஆக போகுது அப்படிங்கிற ஒரு மண்டல் அது வந்து வந்திருக்கும். அதைத்தான் பாஜக கிரியேட் பண்ணுது. நீ ஒன்று ஆதரிக்கணும் அப்படி இல்லைனா நடுநிலை ஒதுக்கணும். அதுதான் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட இந்தியா முழுக்கமே மோடி அலை வீசிச்சா அப்படின்னா வீசிச்சு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும் மோடி அலையை விட பாஜக எதிர்ப்பலை அதிகமாக இருந்துச்சு. இதுதான் டாக்டிக்ஸ். பாஜக என்னெல்லாம் பண்ணுது, மக்களை தன்னை பற்றி பேச வைக்குது, எதிரிகளின் பலம் அறிஞ்சு அதுக்கு சமமான வேட்பாளரை இறக்குது, எந்த பக்கம் எப்பப்போ எப்படி காய் நகர்த்தணும் அப்படின்னு சொல்லி சனியாக கணிச்சு எப்போவும் விழிப்புணர்வோடு இருக்கிறது, யாரை எப்போ பிரிக்கணும், யார் கூட எப்போ ஜாயிண்ட் அடிக்கணும்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது, யாரை எதிர்க்க யாரை களத்தில் இறக்கணுங்கிறத புரிஞ்சு வச்சுக்கிறது. தமிழ்நாட்டில் தேர்தல் வந்தால் பாஜக நிச்சயமாக வின் பண்ணாது. ஆனால் இதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க, மொத்தம் 10 ஓட்டு ஒரு கணக்கு வச்சுக்கலாம், மொத்தம் 10 ஓட்டு, 10ல் பாஜகவுக்கு ஒரு 3 ஓட்டு போகும். ஏன் அப்படின்னா அவங்க பண்ண பிரச்சாரம் அப்படி இந்துக்கள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற இந்துக்களோட ஓட்டு வலிமை அவங்களுக்கு நல்லாவே தெரியும். 10ல் 3% ஓட்டுங்கிறது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது, இருந்தாலும் மேபி ஒரு கணக்குக்கு வச்சுக்கலாம், உங்களுக்கு புரியறதுக்காக நான் சொல்கிறேன். 10ல் 3 ஓட்டு பாஜகவுக்கு போகும். இப்போ இருக்கிற நிலைமையில் அதிமுக ஓட்டும் அதுக்கு தான் போகும்னு வச்சுக்கோங்க. மீதி பாஜகவை எதிர்க்கிற 7 ஓட்டு என்ன ஆகுது, திமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், ரஜினி, கமல், விஜயகாந்த், நோட்டா அப்படின்னு சொல்லி இந்த பாஜகங்கிற போது வந்து நோட்டாவையும் சேர்க்க வேண்டியிருக்கு. என்ன பண்ணுறது, இந்த 7 பேருக்கும் பிரிஞ்சு போகுது. ஒழுங்காக பார்த்தா பிஜேபி எதிர்ப்பு பாஜகவை எதிர்க்கிறது வந்து 7 பேர், ஆனால் அவங்க பிரிஞ்சிட்டாங்க. பாஜகவை ஆதரிக்கிறது மொத்தமே 3 பேர் தான், ஆனால் கடைசியில் பாஜக தான் வின் ஆகுது இல்லையா. இந்த மாதிரி தான் கர்நாடகாவில் கூட ஓட்டு சதவீதம் அடிப்படையில் பார்த்தா காங்கிரஸ் தான் பெரியால், ஆனால் அவங்களோட 5% ஓட்டு கம்மியாக வாங்கியும் 104 சீட்டை பிடிச்சிட்டாங்க பிஜேபி. அதுதான் அவங்க டாக்டிக்ஸ். அந்த டாக்டிக்ஸை மற்ற கட்சிகள் எப்போ ஃபாலோ பண்ண போறீங்க? ஒருவேளை உங்கள் கட்சியில் பெரிய பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர்கள் இருந்தீங்கன்னா அவங்களெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆடு மாடு கணக்கெடுக்க அனுப்பிடுவீங்க, அப்புறம் எப்படி எலெக்ஷனில் ஜெயிப்பீங்க, எதை நம்பி உங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்க? பழமொழியே தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கிறீங்க. புதுசாக ஒரு மொழியை உருவாக்கணும் அப்படிங்கிறது வந்து என்ன பண்ணுறது, அதிமுக பற்றி பேசுறதுக்கு எதுவுமே இல்லைன்னு வைங்களேன், அது எப்போவோ பாஜக கூட நினச்சிட்டாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொன்று இருக்குது, பார்த்து ஓட்டு போடுங்க.